தலையை பாறேன் விரிச்சு போட்ட மாதிரி இல்லை. அப்போ கோழி இவ்வளோ பெருசாக லைஃப்ல இப்போ தான் பார்க்குறேன். உடம்பு ஃபுல்லாக முடி மட்டும் தான் இருக்குது. பேப்பர் வந்து பிச்சு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஏ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஷ்வா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏலகிரியில் இருக்க ஃபண்டேரா பார்க்கு. இந்த பார்க் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, எல்லா வெரைட்டியான பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக போக கையிலலாம் நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் வந்து நம்ம பேர்ட்ஸ் பார்க்க மட்டும் சுற்றி பார்க்கறதுக்கே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் தான். நீங்கள் கூகுளில் போட்டாலே ஏலகிரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்னா இது ஃபண்டேரா பார்க்கு தான் வரும். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், அதை சுற்றி பார்க்கலாம். சைனா கோழியாவா? சில்கி சிக்கன் வித்தியாசமாக இல்லை பார்க்கறதுக்கு. புசு புசு புசுன்னு இருக்குது. நம்ம பெலி மாதிரி இல்லை. போலாண்டா அது ஆரிஜின். ஓ, ஒவ்வொரு கண்ட்ரி ஆரிஜின் எல்லாமே போட்டிருக்காங்க. குக்கு 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 குக்கு. தலையை பாறேன் விரிச்சு போட்ட மாதிரி இல்லை. எவ்வளோ புசு புசுன்னு இருக்குல்ல ஃபெதர்ஸ்லாம். ஆனால் இது என்னமோ நோய் வாய் பத்த மாதிரி இருக்குது. முடியெல்லாம் உடிச்சு போட்டாங்க. காய்ஸ், இதோட சைஸே வந்து இவ்வளோதான். கேமராவில் பார்க்க பெருசாக இருக்குது, பட் ஒரிஜினல் சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அவ்வளோதான் சைஸ். இது மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் வளருமா. மில்லியம் என்ன கண்ட்ரி? யூகேவா? டைகர் மாதிரி இல்லை. யூஎஸ்ஏ? அப்பா, 4 கிலோக்கு எவ்வளோவா? ஒரு குடும்பத்துக்கு கோழி போடலாமே. அப்பா, 4 கிலோக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது? ஏதாவது நேரில் பார்த்தா தான் தெரியும் கைஸ். அவ்வளோ பெருசாக இருக்குது. சாலமன் சிக்கன் ஃப்ரான்ஸ் பீஃப். என்ன இதுவும் இவ்வளோ பெருசாகுது? அப்போ கோழி இவ்வளோ பெருசாக லைஃப்ல இப்போ தான் பார்க்குறேன். இது இந்தியா, நம்ம கருப்பு கோழி தானே? கர்நாடகா கருப்பு கோழி. இது நீங்கள் நம்ம ஊர் சைடில் வந்தால் பார்க்கலாம். கருப்பு கோழி இட்டாலியன் பீஃப். எங்கே ஆள பார்க்கணும்? சைனா பிரீடா? இதுவும் பெருசாக இருக்கு. நல்லா ராபிட்ஸ் கூட இருக்கு. ஓ, ராபிட்ஸ் கூட ஸ்பூனில் போட்டு. ஓ, இத்தனை வெரைட்டி இருக்கு. அமெரிக்கன், நியூசிலாண்டு, சில்வரு. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆனிக்கலாம். இது என்னது, அமெரிக்கனா? இது நம்ம பேபி மாதிரியே இல்லை. புஷ் புஷ் புஷ்ன்னு. ஓ, சில்வர் இதுக்கான. ஓ, இங்கே இருக்கு சில்வர். ஆல் அண்ட் டச்சு கிட்ட கேட்க முடியுது. நான் தொட்டு பார்க்கலாமா? ஓய், நல்லா சாஃப்டாக இருக்கு. செம்ம சாஃப்ட் கைஸ். இது என்னது, பிளாக் ஜெயிண்டா? ஏய், அப்படியே நம்ம ஃபுல் கருப்பாக இல்லை. ஏ, கை கடிச்சிட போகுது பார்த்து. நம்மளுக்கு தோட பயமாக தான் இருக்குதுப்பா. இது என்னது, ஃபிளிமிஸ் ஜெயிண்ட். இது என்ன டைப் பிளாபின்னு தெரில, போர்டு வந்து போடல, பட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இங்கிலீஷ் அகோடா. என்னது இது, எப்படி இருக்கு? அப்போ முடி ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக முடி மட்டும் தான் இருக்குது. எலி மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் ஸ்பாட்டரா? முயல் மாதிரி இல்லைல்ல, இது கின்னி பிக் மாதிரி இல்லை. கலிஃபோர்னியா? அப்பா, முயல்லே இத்தனை வெரைட்டி இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ஏதோ இங்கே கின்னி பிக் சொல்ல. இதோ இங்கே இருக்கு பாருங்க. இது எங்கேயோ ஒன்று இருக்குது பாருங்க.
இது இன்னொரு டைப் கின்னி பிக். நான் வாத்தெல்லாம் ஓடுது. இம்மா தூக்கி பாரு. இம்மா நீ தொட்டு பாரு. ஃபீட் பண்ணலாமா? ஓ, நம்ம ஃபீட் பண்ணலாம். ஏய், நல்லா இருக்கே. எனக்கு பேபீஸ். ஓ ஓ, எப்படி கட்டிக்குது? முன்னாடி வந்துடும். இதுக்குள்ளெல்லாம் ஆம்சஸ் இருக்கு, பட் ஆம்சஸ் பார்த்தீங்கன்னா அதோட இயல்பு தன்மையே நைட் டைம் தான் சுத்தம். ஸோ எல்லாமே தூங்குது உள்ள. ஆரிஜின் வந்து ஏன்ஷியன்ட் பர்ஷியன். மா பர்ஷியன் இல்லை, ஏன்ஷியன்ட் பர்ஷியன். இப்போ வந்து ஈரான். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இல்லை? முடி அந்த இது தானே, பேப்பர் பிச்சு போட்டு எப்படி இருக்கும்? ஜூம் பண்ணி பாமிக்கிறேன் பாருங்க. பேப்பர் வந்து பிச்சு போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. என்ன கண்டினே தெரியல. அப்படி என்ன பீச்சர்? நம்ம ஊர் பீச்சர் மாதிரி தான் இருக்குது. இது என்ன ஈரான் பீச்சர்? ஜெர்மன். என்னது இது? இந்த கடையில் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளோரஸ் பீக்கர்களை பார்க்கணும் கைஸ் அந்த மாதிரி ஒரு கிரீன் கலரில் இருக்குது. கேமராவில் தான் தெரில, பட் நேரில் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கிலீஷ் பவுடர். இது மால்டீஸ். இது இப்போ பார்த்தது வந்து இங்கிலீஷ் பவுடர், இது வந்து மால்டீஸ் ஃப்ரான்ஸா. இதுக்கு தானே ஆ போல்டர். அப்பா எவ்வளோ ரெட்டாக இருக்குல்ல கண்ணு. இதுவும் ஜெர்மனியா? இது லாங் ஃபேஸ் டெம்பிள். இது என்னது? கிங் பீஜன். பா எவ்வளோ பெருசா ஃபெதர்ஸ் பார்த்து எவ்வளோ திக்கா இருக்குன்னு. இது என்னது? அமெரிக்கன் ஃபேன்டெயில். தோகை மாதிரி இல்லை, மயில் தோகை மாதிரி இருக்க பாருங்க. மயில் தோகை மாதிரி இருக்குது பின்னாடி அந்த ரெக்க. நம்ம கேமரா எடுக்கணும்ல, அதனால தான் விரிச்சு விரிச்சு காமிக்குது. இந்தியனா அது? நம்ம ஊர் பீஜன். நம்ம ஊர் பீஜன் தண்ணி கெத்து தான். இந்த பீஜன் பாருங்க, நல்லா செம கருப்பாக இருக்குது. ஆட்டுக்கு ஃபீட் பண்ணலாமாம்மா? ஓ, கின்னி பிட்டுக்கும் ஃபீட் பண்ணலாம். குட்டி குர்ரா. ஆ, எவ்வளோ அழகாக சாப்பிடுதுல குட்டி. உன்னை அப்படியே திரும்பி கிடைக்குதான், உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு? செம குட்டி ஆடு. ஓ, இது இப்போ வளர்ந்த சைஸே எவ்வளோ தானா? காமரா வர்றா. வளர்ந்த சைஸே தானா? அங்கே பாரு இட்டி இட்டி என்ன பண்ணுதுன்னு. எங்க? ஓய், வான் கோழி. ஆட் சைஸ் கிட்ட வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல. ஆர்ஸ் ரைடிங் இருக்கு, ஆனால் சின்ன பசங்க மட்டும் தான். பா நான் என்ன அப்படியே ஹைட்டே எவ்வளோ தானா? ஹைட்டே எவ்வளோ தான். தொடலாமா? ஏதோ ஒரு மாடு வீட். ஆனால் ஜல்லிக்கட்டு மாடு மட்டும் தான் இங்கே பார்க்கறதுக்கு. குள்ளமாக இருக்கு ஆனால்.
கழுதையா? நம்ம சிஎம் ஃபர்ஸ்ட் டைம் கழுதையை நேரில் பார்க்குறது. காய்ஸ், இந்த பேர்ட் பார்க் மட்டும் நீங்கள் டிக்கெட்னா வந்து 250 ருபீஸ் தான். இங்கே வந்து சும்மா ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஆர்ச்சரி, பெயிண்ட் பால், பெயிண்ட் கன் ஷூட்டிங்கு, பேஸ்கெட் பாலு, நெட் கிரிக்கெட், அந்த மாதிரி ஒரு 7 ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மொத்தமாக சேர்த்துனா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ். நீங்கள் பேர்ட் பார்க் ப்ளஸ் ஏதாச்சும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டின்னா அதுக்கு ப்ரைஸ் வந்து 300. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் பார்க் எனக்கு பிடிக்கும், அப்புறம் நெட் கிரிக்கெட் விளையாடலாம் சொல்லிட்டு அந்த டிக்கெட் எனக்கு 300 ருபீஸ் டிக்கெட் வைங்க. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 250 ருபீஸ் டிக்கெட். எங்கள் தம்பி வந்து எல்லாத்தையும் விளாடும், அதனால் அவனுக்கு வந்து 450 ருபீஸ் டிக்கெட். இங்கே நீங்கள் நல்ல ஒரு சொல்லியே பாதி வழியிலேயே வந்து ஆர்ச்சரி, டார்கெட் ஷூட்டிங்கும் அண்ட் பேஸ்கெட் பாலுக்கு அது விளையாடப்படும் என் தம்பி. மாஸ்கோடு எல்லாம் அப்படியே நின்ற இடத்துல தூங்குறாங்க பாருங்க கைஸ், செம தூக்கம். இது என்னது, எல்லாமே பேர்ட்ஸா? நெட்டு நல்லா கேமராவில் விழவே மாட்டேது, ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. குட்டி குட்டி பேர்ட்ஸ், ஸ்பேரோ, ஜீப்ரா ஃபின்சஸ். அந்த டெயில் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டெயில் மாதிரி இருக்குது. இது பாருங்கண்ணே எவ்வளோ அழகாக இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. அதே மஞ்சள் கலரில் எல்லோ அண்ட் பிளாக்கு சூப்பராக இருக்குது. ரைஸ் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கையில் கமிச்சா அது வந்து உட்காருமா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே உட்காரு போஸ் குடிக்கு பாரு, சாப்பிடாம இங்கே பாரு எவ்வளோ கிட்ட இருக்குன்னு. செம்ம அழகா இல்ல, அம்மா குடிக்கு பாரு. அதனால அது மிதப்பில் இருக்குது, வரலாது மிதப்பில் இருக்குது. அதுக்கு பப்பாயா போடாது, அப்படி வந்து சன்ஃப்ளவர் சீட் போடணுமா? அங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குன்னு. நம்ம பிக்காசோ மாதிரி பண்ணுமா? எங்க பாரு கழுத்துல, ஏ செயின் செயின் வேணுமாடா அதுக்கு. ஏய் கூசுது 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 கூசுது. அம்மா கலர் இல்லடா மாற, எவ்வளோ அழகா பாக்குதுன்னு. பாரியில் இருக்க அதே கான்செப்ட் தான். ஒவ்வொரு ரூமில் வந்து ஒவ்வொரு தனித்தனி பேர்ட்ஸு. உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் உங்கள் கையிலையோ இல்லை தோல்லையோ வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸு பிங்க் கலர்லாம் அழகாக இல்லை. இங்கே இருக்கிறது ஏன் வரமாட்டேங்குது? இன்னும் கொஞ்சம் கிட்டே எடுத்து காமி. எனக்கு மட்டும் எல்லாமே தனி வந்துச்சு எடுத்துச்சு கிளம்பிச்சு. சின்னது பாருங்க கைஸ், அதுக்கு சின்ன வேரியன்ட். இது நம்ம சீம் எடுப்பாரு, இந்தா கையில இருந்து ஒன்று எடுத்துக்கோ. ஒன்று வச்சுக்கிறியா? இந்தா கை காமி, அது கை காமிடா. என்ன பண்ணா? சரி விடு, அப்படியே
எல்லாமே தோல் மேலதான் எண்ணு கொஞ்சம் கிரீன் கலர் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. படத்துல பாக்குற மாதிரி இல்ல, பொம்மை பொம்மை படத்துல பாக்குற மாதிரி எல்லாம் பறந்து போயிச்சு. அங்க செஞ்ச கைஸ் மரம் அந்த மரத்துக்கு மேல வந்து ப்ளூ கலர் மக்காவோ எல்லோ கலர் மக்காவோ எல்லாமே இருக்கான். ஆனா எதுவுமே கீழே இறங்கி வர மாட்டேங்குது. ஏன்னா வந்து சாப்பிட்டு மெத்தப்பில் இருக்கு. அது வந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிறாங்க ஒரு ஃபேமிலி வந்து அவங்களே வந்து பக்கம் வரலையா. அப்போ பயங்கர மெத்தப்பில் தான் இருக்குது எல்லாம். இவ்வளோ நேரம் அந்த க்ரீன் கலர் போகிற கூட இருந்துச்சு, இப்போ வந்து மேலே ஏறி போயிடுச்சு. அது எவ்வளோ கலர் கலர் அங்கே அந்த ரெட்டு தானே, எவ்வளோ ரெட்டாக இருக்குது, பயங்கர ரெட்டு இல்லை. காய்ஸ் நான் மக்காவை கையில் பிடிச்ச சந்தோஷத்தில் மைக் ஆன் பண்ணவே மறந்துட்டேன். பட் மக்காவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மலேசியாவில் பிடிச்சிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸாக கையில் டைம் கொடுப்பாங்க. பார்த்திங்க வந்து ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தேன். அதுவே எனக்கு லைட்டாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த மக்காவை கையில் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் பேர்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சு வெளியே வந்து நெட் கிரிக்கெட் இருந்துச்சு. நான் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆனதுனால என்னென்னு தெரில விளையாடணும்னு தோணுச்சு. நானும் என் இன்பா தம்பி இன்பாவும் வந்து சேர்ந்து விளையாடணும். பாருங்கள் ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கை சுற்றி பார்த்துருந்துச்சு. நாங்கள் சொல்லணும்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான். நான் 250 என்ட்ரன்ஸ் போன உடனே எல்லா கண்ட்ரீஸோட பேர்ட்ஸு, பிஜியன்ஸு, கின்னிபிகு, ரேபிட்டு, அப்புறம் வேறு என்ன ஸ்டார்டிங் போனோன்னு என்ன பார்த்தோம், ஆ என்ஸு ஃபஸ்ட்டு போனோடனே சிக்கன் தான் பார்த்தோம். அப்புறம் ஆர்ஸு, ஆர்ச்சிஜு, அப்புறம் வந்து ஆ கோட்டு கோட்டு கின்னிபிக்லாம் இன்பாலாம் கை வச்சு ஃபோட்டோ எடுத்தா பார்த்தீங்களா, எல்லாமே அந்த வெளிநாட்டில் இருக்க எல்லாமே கொண்டு வந்து இங்கே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் 250 ருபீஸ் டிக்கெட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் தான் நினச்சி உள்ளே போனால் உள்ளே வந்து ஏகப்பட்ட பேர்ட்ஸு, ஒவ்வொன்றும் நீங்கள் அப்படியே கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். வேறு லெவலில் இருந்துச்சு அதெல்லாம். அதுவும் அந்த மக்காவில் ப்ளூ கலர் மக்காவ் கடைசியில் என்ன எவ்வளோ பிடிச்சது, என் கையில் அப்படியே வச்சு பார்த்தா இவ்வளோ தூரம் வந்துச்சு இவ்வளோ ஹைட்டுக்கு. அது மட்டும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒன்று மட்டுமே மலேசியாவில் வச்சு 2 செகண்ட் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ காசு கேட்டாங்க. பட் இங்கே 250 ருபீஸ் டிக்கெட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஃபோட்டோஸு கீட்டோஸ் எல்லாமே நான் கூட வீடியோ எடுத்ததுக்கு கூட ஒன்றுமே சொல்ல. ஸோ மொத்தமாகவே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுதான், நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ ஏலகிரி வந்தீங்கன்னா ஏலகிரிக்கு இதுக்காகவே வரலாம் நீங்கள். அந்த மாதிரி அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சி யூ காய்ஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் விஷ்வா அண்ட் பிகைன் த கேமரா.